வணக்கம், நான் உங்கள் களி. இன்றைக்கி நாம் சப்போர்ட் மொசிலாவுக்கு எப்படி வந்து தமிழ் ஆர்டிகல்ஸ் கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இதுக்கு தேவை வந்து நம்ம ஃபயர்ஃபாக்ஸை பழக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணும், அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். ரெண்டாவது வந்து தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். மூணாவது எப்பவும் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஆங்கிலத்துக்கு தமிழாக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மூணு போதுங்க. மூணு இருந்தால் வந்து நம்ம வந்து சப்போர்ட் மொசிலாவுக்கு ஒரு ஆர்டிக்கலை, ஏற்கனவே இருக்கிற ஆர்டிக்கலை டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இல்லை புது ஆர்டிக்கலாகவும் எழுதி கொடுக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா சப்போர்ட் மொசில்லா சுமோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்போர்ட் டாட் மொசில்லா டாட் ஓஆர்ஜி. இப்போது இந்த சப்போர்ட் டாட் மொசில்லா டாட் ஓஆர்ஜிக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா /TA போட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இஎன் அப்படின்னு போட்டு போகலாம். இஎன் போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக இங்கிலீஷ் பேஜுக்கு போகும். சப்போர்ட் டாட் மொசில்லா டாட் ஓஆர்ஜின்னு போட்டாலும் டிஃபால்ட் பேஜ் வந்து இங்கிலீஷில் தான் போய் சேரும். இல்லை நம்ம டைரெக்டாக தமிழ் பேஜுக்கு போகலாம். ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒரு TAன்னு போட்டு, TAனா தமிழ் அர்த்தம், போட்டு என்டர் தட்டணும். அப்படின்னா நமக்கு வந்து TA பேஜில் லேண்ட் ஆகும். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் ஃபயர்ஃபாக்ஸ் மொசில்லாவுக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆர்டிக்கல் தேவையோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். நம்ம அதை யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் நம்ம போய்ட்டு தாராளமாக டிரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். யூஸ் பண்ணலைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வேர்ஷன்ஸ் மாறும். வேர்ஷன்ஸ் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிக்கல் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பயன்படுத்தி இருந்தால் தான் நம்ம சரியாக அதை மொழியாக்கம் கொடுத்து சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது, இஎடிச்சன் காப்பி மாதிரி தான் இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் மொபைல் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, டிரான்ஸ்லேஷன் கொடுக்க போகிறீங்க, ஆண்ட்ராய்டு மொபைலுக்கோ இல்லை ஐஓஎஸ்க்கோ நீங்கள் தர போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ ஐஓஎஸ்லையோ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸை தமிழில் வச்சு பயன்படுத்துகிறவராக இருங்க. தமிழில் ஏற்கனவே இது அவைலபிளாக இருக்குது ரெண்டுக்குமே. நீங்கள் தமிழுக்கு மாற்றி பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து லாங்குவேஜை மாற்றிக்கலாம். பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நான் மொபைல் வாங்கினதுலேருந்து தமிழில் தான் மொசில்லா ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். சிஸ்டமில் கூட மொசில்லா ப்ரௌசர் தமிழில் தான் இருக்கும். பயன்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம டிரான்ஸ்லேஷனையும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிட்டேன், ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுவோம். லாகின் பண்ணும்போது உங்ககிட்ட ஏற்கனவே மொசில்லா லாகின் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபயர்ஃபாக்ஸ் கண்டினியூ வித் ஃபயர்ஃபாக்ஸ் அக்கௌண்ட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புது லாகின் க்ரியேட் பண்ணணும். ஸோ யூஸ் அ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் போட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரிட்டைன் பாஸ்வேர்டு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதில் நீங்கள் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே வச்சுக்கிட்டுருக்கேன், நான் அதை சைன் இன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சைன் இன் பண்ணிட்டோம். சைன் இன் பண்ணோடனே இங்கே திரும்ப லாங்குவேஜ் மாறி இருக்குது. நம்ம போய்ட்டு TA இங்கே செலக்ட் பண்ணி இங்கேயும் தேடி எடுத்துக்கலாம் தமிழ் அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக இங்கேயும் TA கொடுத்து நம்ம என்டர் தட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து பாண்டனில் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டுக்கு மூணு ஆர்டிக்கல் கேட்டிருந்தார் இன்றைக்கி அருண் அண்ணா ஷேர் பண்ண மெசேஜில். ஸோ ஒன்று வந்து ஆக்சஸ் கேம்ஸு, இன்னொன்று வந்து ஃபயர்ஃபாக்ஸ் லைட் ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் பற்றியும், இன்னொன்று வந்து ப்ரைஸ் கம்பேரிசன் பற்றியும். இப்போ ஃபயர்ஃபாக்ஸில் வந்துருக்கிற ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டில் வந்திருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டை வந்து மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ம அதை போய்ட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனில் கொடுக்கறது நமக்கு பெரிய வேலையாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் பற்றி வந்து ஸ்டார்டிங்கில் தொடங்குகிறது இருக்கும். ஸோ கேம்ஸ் பற்றி இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் games from Firefox Lite. எஸ், இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்காக ட்ரை பண்ணேன். ஸோ அரை மணி நேரம் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நான் வந்து மைக்கை வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நான் ஏற்கனவே பண்ணதோடைய கண்டினியூஷனில் நான் திரும்ப இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ இது ஏற்கனவே டிரான்ஸ்லேட்டடுன்னு காட்டுது. இங்கே ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரோ அப்படின்னு காட்டுது. இல்லை நீங்கள் புது ஆர்டிக்கிளுக்குள்ளே போனீங்கன்னா அப்படி ஒன்று காட்டாது உங்களுக்கு. சாரி, இதையும் யாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பா இதுவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
வேறு சரி, அண்ணா அனுப்புனதையே ஓப்பன் பண்ணிப்போம். லைட் ரிவார்ட் ப்ரோக்ராம், இது இன்னும் யாரும் ஒர்க் பண்ணல பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய புட்டி இல்லை, ஆனால் இதுக்கு இருக்கும், கேம்ஸ்க்கு இங்கே இருக்குது. ஸோ நாம் வந்து இப்போ ஏற்கனவே இருப்பு, நானே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து கட்டுரை திருத்துக்கு டைரெக்டாக போயிடுவேன். டைரெக்டாக போனேன் அப்படின்னா என்னென்ன ஒர்க்கு நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து இதிலேயே கண்டுபிடிப்போம். இப்போ புது ஆர்டிக்கலாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இப்படி தான் வரும், ஆர்டிக்கல் டிஸ்கஷன் எடிட் ஆர்டிக்கல். இப்போ இது இங்கிலீஷில் இருக்கு இல்லையா, இப்போ நான் டிரான்ஸ்லேட் ஆர்டிக்கல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஏற்கனவே என்னென்ன லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே காட்டும். இப்போ நான் வந்து தமிழ் டிஏ, தமிழ் இலங்கை ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட, நான் தமிழ் டிஏக்கு போகிறேன். இப்போ இங்கே நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா தலைப்பை டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஸ்லட்ஜை டிரான்ஸ்லேட் பண்ணலாம், பண்ணியும் கொடுக்கலாம் பண்ணாமையும் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கீவேர்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அதை கொடுக்கறது, அவங்க ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கண்டென்ட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பிக்கும் போதே டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேர்ஷன்ஸில் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஷன்ஸ் பெரிய அளவுக்கு தெரியலை, நான் வேறு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய கண்டென்ட், இதில் இதுதான் நம்மளோட எடிட்டர், நம்ம இங்கே தான் எடிட் பண்ணணும். ஸோ நம்ம இதுலேயே ரெண்டு விதமாக ஒரு எடிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இது வந்து சிண்டெக்ஸ் எடிட்டர், இது வந்து நார்மல் கை எடிட்டர். ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா எதெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்றது இங்கே மார்க்டவுன் லாங்குவேஜில் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ முடித்த உடனே நம்ம ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணலாம், இல்லை நான் அப்புறம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரிவ்யூ பார்க்குறது, நம்ம என்ன மாற்றியிருக்கோம் அப்படின்றது. இது வந்து நம்ம என்னெல்லாம் மாற்றியிருக்கோம், ஐ மீன் இது வந்து எப்படி மாற்றினது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது, என்னெல்லாம் மாற்றியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது. ஸோ இப்போ வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால நமக்கு நோ டிஃப்ரென்ஸும் காட்டும். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல தட்ஸ் டிஃப்ரென்ஸும் காட்டும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் தான் இந்த இடத்துல இருந்தது. அதாவது திஸ் ஃபீச்சர் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஃபிலிப்பைன்ஸ், இது இந்த நாடுகள் அப்படின்ட்டு. நான் வந்து தமிழில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த அம்சங்கள் இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஃபிலிப்பைன்ஸ், வியட்நாம், தைவான், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, வங்காளதேசம், கம்போடியா, லாவோஸ், மியான்மர் மற்றும் புருனோ நாடுகளுக்கு மட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை கிடைக்கும்னு சொல்லலாம், இருந்து அணுகலாம், நாடுகளில் இருந்து அணுகலாம், எப்படி வேணாலும் நம்ம அதை சொல்லலாம். பட் இந்த இடத்துக்கு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா நாடுகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபயர்ஃபாக்ஸ் லைட். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் லைட்லேருந்து பல விளையாட்டுக்களை நம்ம வந்து டைரெக்டாக அணுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணேன், ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டிலிருந்து நேரடியாக பலதரப்பட்ட விளையாட்டுகளை அணுகலாம் அப்படின்ட்டு. டு ஆக்சஸ் கேம் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபயர்ஃபாக்ஸ் லைட், இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, இது ஜஸ்ட் ஒரு டைட்டிலாக தான் இது தெரியும், இது ஒரு டைட்டில். ஸோ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸிலிருந்து நேரடியாக விளையாட்டுகளை அணுகுவது, ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டிலிருந்து நேரடியாக விளையாட்டுகளை அணுக அப்படின்னு சொல்லலாம், விளையாட்டுகளை அணுகுவது குறித்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஜஸ்ட் டைட்டில் தானே, அதனால் இப்போ நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டிலிருந்து நேரடியாக விளையாட்டுகளை அணுக அப்படின்னு நான் போகிறேன். ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டிலிருந்து நேரடியாக நான் வந்து தமிழ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபொனடிக் தான் யூஸ் பண்ணுறேன் இப்படியும் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த ஹேஷ்ன்றது வந்து புல்லட்டு, இது வந்து மார்க்டவுன் லாங்குவேஜ், இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணக்கூடாது. ஓப்பன் த ஃபயர்ஃபாக்ஸ் லைட் ஆப், ஃபயர்ஃபாக்ஸ் லைட் ஆப்பை திறக்கவும், செயலியை திறக்கவும், டேப் த ஒரு ஐக்கான் சொல்லியிருக்காங்க இல்லையா, டேப் த ஃபயர்ஃபாக்ஸ் லைட் கேம் ஐக்கான். இதை நாம் வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது வந்து இது கேம் ஐக்கான். ஸோ
இந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். நம்ம வந்து டேப் அப்படின்றத தட்டுன்னு சொல்லலாம், கிளிக்குன்னு சொல்லியிருந்தா சொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐக்கானை இந்த படத்தை தட்டவும் அப்படின்னு சொல்லலாம். தட்டவும். அடுத்து ஸ்க்ரால் டவுன் த ஸ்க்ரீன் டு ப்ரௌஸ் த்ரூ ஆல் த அவைலபிள் கேம்ஸ். இப்போ பேஜை ஸ்க்ரால் பண்ணி வந்து மற்ற எல்லா கேம்ஸையும் பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஸோ இப்போ இதுதான் வந்து நான் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்லேஷன். சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணால் ரிவ்யூவர் வந்து ஆக்சஸ் வேல்யூவேட் பண்ணுவார். அது ஓகே அப்படின்னா அவர் வந்து அப்ரூவ் பண்ணுவார். அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்டோ இல்லை அதில் கமெண்ட்ஸோ சொல்லுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து தமிழில் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கறது அப்படின்றத வந்து நான் வந்து இன்னொரு வீடியோ பண்ணுறேன். அதில் நம்ம தமிழில் வச்சு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷனை நான் முடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நான் வந்து கேம் லைக் கேம்ஸ் ட்ரான்ஸ்லேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டு நோட்டிஃபை மீ ஃபார் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ ஃபர்தராக இதில் ஏதாவது சேஞ்சஸ்ஸு கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா எனக்கு மெயில் வந்துடும். ஸோ மேலும் மெசேஜும் வந்துடும். ஸோ நான் முடிச்சுட்டேன், நான் சமர்ப்பி அப்படி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இப்போ வெளியில் இருக்கேன், நான் வந்து திரும்பி அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோமோ அந்த ஆர்டிக்கலுக்கு போயிட்டு வந்து பண்ணது வந்து கேம்ஸ். எஸ், கேம்ஸில் போயிட்டு கட்டுரை திருத்தோ
கட்டுரை திருத்தும் அப்படின்னா நம்ம எங்கேருந்து விட்டோமோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நாம் பண்ண சேஞ்சஸை நம்ம மாற்றிக்கலாம். ஷோ ட்ரான்ஸ்லேஷன்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்து இந்த ஆர்டிக்கலை எதெல்லாம் ரெஃபர் பண்ணுது அப்படின்றத நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கெங்கிருந்தெல்லாம் இந்த ஆர்டிக்கலை கால் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போதைக்கு எதுவும் இல்லை, அதனால் நமக்கு வந்து அந்த லிங்க்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகலை. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஆர்டிக்கலை எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை உள்ளே கொண்டு வந்து ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்குறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா லிட்ரல் ட்ரான்ஸ்லிட்ரேஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும், அது படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், எந்த விதத்துலையும் யாருக்கும் பயன்படாமல் போயிடும். ஸோ பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிறத இல்லை பயன்படுத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ட்ரான்ஸ்லேஷனாக மாற்றுங்க, அதுதான் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கும். ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுப்போம் வீடியோவை. நன்றி.